பிரேசிலில் உணவகம் ஒன்றில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் உணவு தொண்டையில் சிக்கி மயங்கி விழ ஊழியர்கள் மற்றும் அதிகாரி ஒருவர் துரிதமாக செயல்பட்டு அவரை காப்பாற்றிய சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது. பிரேசிலின் சாபாலாவில் உள்ள உணவகம் ஒன்றில் 38 வயதான நபர் ஒருவர் உணவு அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரின் தொண்டையில் உணவு சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே அங்கிருந்த மேசையின் மீது சரிந்தார். இதனை கவனித்த உணவகத்தில் இருந்த வாடிக்கையாளர்கள் உடனடியாக அவரை எழுப்ப முயல அவர் எழவில்லை. இதை பார்த்து ஓடி வந்த அந்த உணவக ஊழியர்கள் அவரை தூக்கி கீழே சாய்த்தவாறு குலுக்கி அவரை காப்பாற்ற முயன்றனர். அப்போது அங்கு வந்த நெடுஞ்சாலை ரோந்து அதிகாரி ஒருவரும் உடனடியாக அவரை தூக்கி கீழே சாய்த்தவாறு குலுக்கினார். சிறிது நேரம் இதை செய்ய அதிர்ஷ்டவசமாக அந்த நபர் சுயநினைவுக்கு திரும்பினார். அந்த உணவகத்தின் சிசிடிவியில் பதிவான இந்த காட்சிகளை ட்விட்டரில் வெளியிட அந்த வீடியோ வைரலாகி பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. சாமர்த்தியமாகவும் துரிதமாகவும் செயல்பட்டு உயிரை காப்பாற்றிய உணவக ஊழியர் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து அதிகாரி ஆகியோர்தான் உண்மையான ஹீரோக்கள் என்றும் நெட்டிசன்கள் பாராட்டி வருகின்றனர்.